புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 57 00 பக்கம் 153 தலைப்பு நன்றியற்ற கலகவாதியான அப்சலோம் ஆதார வசன தொகுதி 2 சாமுவேல் 18:1-15 பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிகள் இரு நியாயம் எபேசியர் 6:1 நன்றியற்ற பிள்ளையை பெற்றிருப்பது என்பது பாம்பின் பல்லினும் எத்துணை கூர்மையானது. இன்றைய நமது பாடமானது அப்சலோமின் மரணத்தினை பற்றியதாகும். இக்காரியமானது விளக்கம் தர வேண்டிய நிலை இல்லாத அளவுக்கு விளக்கமாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இளம் இளவரசனின் ஜீவியத்தை திரும்பி பார்ப்பதும் இவருடைய தோல்விகள் சிலவற்றை கவனிப்பதும் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கும். முதலாவது விஷயம் என்னவெனில், இவர் நற்பிறப்புடையவர் அல்ல. இவரது தாயும் ராஜாவாகிய தாவீதின் மனைவியானவள் அருகாமையில் உள்ள ஒரு புறஜாதி ராஜாவின் மகளாவாள். அப்சலோமின் தாய் அழகானவராக இருந்திருக்க கூடும், ஏனெனில் அப்சலோம் அழகான ஆண்மகனாக, அழகான வாலிபனாக, பண்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்பவனாக, பிரபலமானவனாக வேத வாக்கியங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றார். ராஜ குடும்பத்தின் அங்கத்தினனாய் இருந்ததும், வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்ததும் இவருக்கு பாதகமாகவே இருந்தது. தன் சகோதரிக்காய் பழிவாங்கும்படிக்கு தனது ஒன்றுவிட்ட சகோதரனாகிய அம்னோனை கொன்று போடுவதன் மூலம் அப்சலோம் முதலாவதாக நமது கவனத்திற்கு பிரத்யட்சமாய் கொண்டு வரப்படுகிறார். இது நிமித்தம் தன் தாத்தாவினுடைய பாதுகாப்பின் கீழ் தஞ்சம் புக ஓடுகின்றார். இப்படியாக இவரது தகப்பனுடனும் உண்மையான மதத்துடனும் இருக்கையில் உண்டாகும் நல் தாக்கங்களிலிருந்து இவர் இன்னும் விலகினவரானார். இப்படி பல வருடங்களாக இவர் காணாமல் போயிருக்க, இவர் மீது தொடர்ந்து அன்பு கொண்டிருந்து இவருக்காய் துக்கித்துக் கொண்டிருந்த இவரது தகப்பனார் அப்சலோமை எருசலேமுக்கு திரும்பி வர சொல்ல ஏவப்பட்டார். ஆனாலும் தன் குமாரன் தன் முன்னிலையில் வருவதற்கு 2 வருடங்கள் தகப்பனார் மறுத்தார். இதன் தாக்கங்கள் அனைத்துமே இந்த இளைஞனுக்கு பாதகமாகவே இருந்தது. எனினும் இந்த காரணங்கள் எதுவும் இவர் தன் தகப்பனாகிய இஸ்ரேலின் ராஜாவுக்கு பண்ணின துரோகத்திற்கான பழியினை இவர் மேலிருந்து விலக்குவதற்குரிய காரணங்கள் ஆகாது. அப்சலோமின் சதித்திட்டம் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். சாதாரணமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இஸ்ரேல் தேசமெங்கும் நியாயாதிபதிகள் காணப்பட்டனர். ஆனால் இவர்களால் அளிக்கப்படும் தீர்ப்பில் அதிருப்தி ஏற்படுகையில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணப்படுவது போல் ராஜாவினிடத்தில் மேல்முறையீடு செய்யப்படுகின்றது. ஆலயம் கட்டுவதற்கு தேவையான பொருட்களை ஆயத்தம் பண்ணுவதில் ராஜாவாகிய தாவீது மிகவும் விறுவிறுப்பாய் ஈடுபட்டிருந்தார். இந்த ஆலயமானது இவரது மரணம் வரையிலும் கட்டப்படவில்லை. இது நிமித்தம் மேலான நியாயாதிபதி என ஜனங்களுக்கு ஆற்றிடும் தன் பணியினை தாவீது ராஜா சில விதங்களில் செய்ய முடியாதவராய் இருந்திருக்கலாம். ஆகையால் ஒவ்வொரு உச்ச நீதிமன்றங்களில் நடைபெறுவது போன்று ஜனங்களுடைய வழக்குகளில் சிலவற்றின் விசாரணை தாமதப்படுத்தப்பட்டது. இது முடிவுகளுக்காய் பொறுமையற்று காணப்படுவோருக்கு சோர்வை உண்டாக்கிற்று. நீதி வழங்கும் விஷயத்தில் ராஜாவாகிய தாவீதின் சார்பில் ஏதேனும் குறைவு இருந்ததா என நம்மால் உறுதியாக கூற முடியவில்லை. இவரது தந்திரமுள்ள மகனாகிய அப்சலோம் தன்னையே மிகவும் பிரபலமாக்கிக் கொண்டான் என்று மாத்திரமே அறிவோம். அப்சலோம் ஜனங்களிடத்தில் மிகவும் தயவு பாராட்டினவனாகவும் ஜனங்களுடன் நன்கு பழகினவனாகவும் அவர்களுடைய புகார்களை கேட்பதற்கு எப்போதுமே ஆயத்தமாய் இருப்பவனாகவும் இருந்தான். மேலும் ஜனங்களுடைய விசாரணை விஷயத்தில் ஏற்படும் தாமதத்திற்காய் மன வருத்தத்தினை தெரிவித்து நான் ராஜாவாக இருந்திருப்பேனே ஆகில் சூழ்நிலைமைகள் வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று கூறி தந்திரமாய் பதிலளித்தான். இப்படியாக வஞ்சனையினாலும் சூழ்ச்சியினாலும் பொய்யுரைத்தும் தந்தையிடமிருந்து ஜனங்களுடைய இருதயங்களை தன்பால் கவர்ந்து கொண்டான் என்று நாம் வாசிக்கின்றோம். இப்படியான ஒரு மனுஷனை ராஜாவாக பெற்றிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும் என ஜனங்களும் உண்மையில் சிந்திக்க துவங்கினார்கள். தேவன்தான் இஸ்ரேலின் ராஜா என்றும் வேதாகமம் சொல்லுவது போன்று ராஜாவாகிய தாவீது கர்த்தருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து மாத்திரமே இருந்தார் என்றும்
உள்ள உண்மையினை ஜனங்கள் முழுவதும் பார்க்க தவறினதாக தோன்றுகிறது. 1 Samuel 29:23. அப்சலோம் கண் கவரும் அழகான ராஜகுமாரனாக அலையலையான நீண்ட மயிரை உடையவனாய் இருந்தார். இவர் தன் ரதத்தில் செல்வார், மற்றும் இவருக்கு முன்னே வேகமாய் ஓடும் 50 வீரர்கள் செல்வதுண்டு. சிந்திக்காத ஜனங்கள் இவைகளினால் கவரப்பட்டார்கள். ஆனாலும் இந்த மிருக்கின் மயக்க நோயினால் ஒரு ஞானவான் கூட தாக்கப்பட்டதாக தெரியவில்லை. அப்சலோம் தன் தகப்பனுடைய மத உணர்வுகளை அறிந்திருந்தார், மற்றும் அவ்வுணர்வுகளை அப்சலோம் பெற்றிருக்கவில்லை. தந்தைக்கு பின் தான் ராஜாவாக காணப்படுவது தகப்பனுடைய விருப்பமாய் இராது என்றும், தாவீது ராஜா வயதாகி கொண்டிருப்பதால் புதிய ராஜா ஏற்படுத்துவதற்குரிய தருணம் வெகு தொலைவில் இல்லை என்றும் அப்சலோம் உணர்ந்தார். பேராசை கொள்ளுதல் மற்றும் தேவனுக்கு துரோகம் செய்தல் எனும் சாத்தானின் வழியினை அப்சலோம் பின்பற்றினவராகி தன் தகப்பனுக்கு துரோகம் புரிந்தார். இவர் ஒரு படையை திரட்டி தன்னை ராஜாவென அறிவித்தார். மேலும் ராஜாவாகிய தாவீதும் அவரது வழக்கமான சேனையும் அவருக்கு உண்மையாய் இருந்தவர்களும் தங்கள் ஜீவனை தப்பிக்க ஓடும் கட்டாயம் ஏற்படும் அளவுக்கு அப்சலோம் தன்னால் கவரப்பட்ட அநேகம் ஜனங்களுடைய ஆதரவுடன் காரியங்களை மிக வேகமாகவும் மிக நேர்த்தியாகவும் செய்து முடித்தார். அப்சலோமின் பெரிய சேனைக்கும் ராஜாவாகிய தாவீதின் சிறிய சேனை ஆனால் நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட போர் வீரர்களை பெற்றிருந்த சேனைக்கும் இடையில் யுத்தம் நடந்தது. தாவீது ராஜாவிற்கே வெற்றி கிடைத்தது. தன் குமாரனாகிய இளைஞன் அப்சலோமினை கொன்று போடக்கூடாது என்று தாவீது தன் போர் வீரர்களிடம் கேட்டுக்கொண்ட போதிலும் அப்சலோம் கொல்லப்பட்டார். இங்கு தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனுக்கும் தன் தகப்பனை கொல்லுவதற்கு நாரினவனும் கலகக்காரனும் சதித்திட்டம் போட்டவனும் சூழ்ச்சிக்காரனும் பேராசை கொண்டவனும் பகட்டானவனும் ஆடம்பரமானவனும் ஜனங்களால் விரும்பப்பட்டவனுமான மனுஷனுக்கும் இடையில் எத்தகைய ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது! தேவனுடைய மனுஷன் தான் அறிக்கை பண்ணி மனம் திரும்பி காணப்பட அந்த பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய மனுஷன் தேவனிடத்தில் உண்மையுள்ள இருதயத்தினை பெற்றிருந்தார். என் மகனாகி அப்சலோமே, என் மகனே, என் மகனாகி அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனேயானால் நலமாயிருக்கும் எனும் புலம்பலின் வார்த்தைகளில் தன் குமாரனுக்காய் அவர் பெற்றிருந்த அனுதாப அன்பு வெளிப்படுகின்றது. ஒரு மிக முக்கியமான கொள்கை எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மனித சித்தம் என்பது அருமையானதாகும். ஆகையாலேயே ஒவ்வொருவனும் தன் தன் எதிர்காலத்திற்கு பொறுப்பாளி ஆகுகின்றான். ஆகையால் தன் முயற்சியினால் உயர்ந்த மனிதன் எனும் கூற்று கிட்டத்தட்ட உண்மையே. எனினும் இது ஓரளவுக்கு திறமையுள்ளவர்களாகவும் வெளிப்புற அழகுடன் மாத்திரமல்ல தேவனுக்கும் நீதியின் கொள்கைகளுக்கும் நேர்மையுள்ள நீதியுள்ள மனசாட்சியுள்ள நல்ல பிள்ளைகளை உலகில் கொண்டு வரத்தக்கதாக பார்த்து கொள்ள வேண்டிய பெற்றோரின் கடமையில் நின்று பெற்றோரை விளக்கிடாது. மேலும் இது வார்த்தை குறித்த சரியான புரிந்து கொள்ளுதலையும் முறையான அறிவுரைகளையும் பிள்ளைகளுக்கு கொடுத்திடும் பெற்றோரின் கடமையில் நின்று பெற்றோரை விளக்கிடாது. ஏனெனில் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர்ந்த வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 22:6 என்று வேத வாக்கியங்கள் தெரிவிக்கின்றது. பல நூற்றாண்டு காலங்களாக பிரசங்கிக்கப்பட்ட போதிக்கப்பட்ட பின்னரும் கூட வெகு சில பெற்றோர்களே உலகத்தில் தங்களால் கொண்டு வரப்படுகின்றதான பிள்ளைகள் விஷயத்தில் உள்ள தங்கள் கடமைகளை உணர்ந்திருப்பதை காண்பது உண்மையில் பரிதாபத்திற்குரியதாக இருக்கின்றது. வெகு சில தகப்பன்மார்களே தங்கள் மனைவிகள் மற்றும் தங்கள் குழந்தைகளுக்கான பாதுகாவலர்களாக பராமரிப்பவர்களாக தாங்கள் இருப்பதை உணர்ந்திருக்கின்றனர். மேலும் வெகு சில தகப்பன்மார்களே குடும்பத்தின் தாயானவளாய் இருக்கும்படிக்கு உயர்குணம் உள்ள மற்றும் மனசாட்சிக்குட்பட்டு நடக்கும் மனைவியை தெரிந்து கொள்வது மாத்திரம் தங்களது கடமையாகவும் சாத்தியமாகவும் இராமல் தங்கள் குழந்தைகள் உயர் பண்புகள் பதிய பெற்றவர்களாகவும் பாவத்தினால் உறைவாய் பதிய பெற்றவர்களாகவும் பிறக்கத்தக்கதாக கர்ப்ப காலத்தில் தாயானவளை நல்ல அனுகூலமான சூழ்நிலையின் கீழ் வைத்துக் கொள்வதும் அவளது மனமும் இருதயமும் தூய்மையாகவும் அன்பானதாகவும் பெருந்தன்மை உடையதாகவும் மற்றும் தேவனுக்கும் நீ
ஜனங்களுக்கும் உண்மையாகவும் காணப்பட அவளுக்கு உதவும் தங்கள் உதவுவதும் தங்கள் கடமையாக இருக்கின்றது என்று உணர்ந்திருக்கின்றனர். ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என்று வேத வாக்கியங்கள் சரியாகவே சொல்லி இருக்கின்றன. ஓசியா 4:6. இன மேம்பாடு கோட்பாடானது எத்திசைகளும் நம் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது உண்மையே. ஆனால் எதற்காக ஆரோக்கியம் மற்றும் ஏற்ற வாழ்க்கை துணையை தெரிவு செய்தல் என்னும் விதத்தில் இக்கோட்பாட்டின் அறிவுரைகளானது முக்கியமானதாய் இருப்பினும் நம்மால் பார்க்கப்பட்டு வரும் கொள்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கையில், அதாவது கர்ப்ப காலங்களில் தாயானவளின் மனமானது அவளது குழந்தையினுடைய குணங்களை நல்லதாகவோ கெட்டதாகவோ பதிய பண்ணுகிறது எனும் கொள்கையுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் இளம் மேம்பாடு கொள்கையானது முக்கியமற்றதாகின்றது. தாயானவளால் பூரணமான குழந்தையை பெற்றெடுக்க முடியாதுதான். எனினும் அவள் தன் சொந்த குறிக்கோள்களை உயர்வானதாகவும் உண்மையானதாகவும் அசைவுறாததாகவும் தூய்மையானவைகள் சிந்தனை சிறந்தவைகள் மற்றும் நன்மையானவைகள் மீது பதிய பெற்றதாகவும் கொண்டிருப்பாளானால் சந்தேகத்திற்கிடமின்றி அவளது குழந்தையானது சரீர ரீதியிலும் அறிவு ரீதியிலும் நல்லிருக்க ரீதியிலும் வெகு அனுகூலம் அடையும். போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே சுட்டி காண்பித்துள்ளது போன்று பூரண தாயாகிய ஏவாளினால் தன் குமாரனாகிய காயினிடத்தில் பொறாமை சந்தோஷமின்மை எனும் பண்புகளை பதிய வைக்க முடியும் மற்றும் பதிய வைத்தால் மற்றும் இதன் காரணமாகவே காயின் தன் சகோதரனை கொன்று போட்டார். ஆமென்.